அனைவருக்கும் வணக்கம். இன்று சமண சமய கோயில்கள் பற்றி காண்போம். தமிழகத்தில் தொடக்க காலத்தில் கட்டடக் கோயில்கள் அழியும் பொருட்களால் கட்டப்பட்டன. எனவே அவை விரைவில் மறைந்தன. இதனால் கிபி 7ஆம் நூற்றாண்டிற்கு பின்னரே கருங்கற்களை கொண்டு கோயில் எழுப்பும் வழக்கம் ஏற்படலாயிற்று. தமிழகத்தில் சமண சமயத்தவர்கள் ஏற்றம் பெற்றிருந்தபோது ஏராளமான குகை கோயில்களையும் சிற்பங்களையும் கட்டடக் கோயில்களையும் உருவாக்கியிருக்கின்றனர். தமிழகத்தில் திருப்பருத்தி குன்றம், திருநெருங்கொண்டை, பெரமண்டூர், விஜயமங்கலம், மில்சித்தாமூர், திருமலை ஆகிய இடங்களில் வரலாற்று சிறப்பும் கலைநயமும் கொண்ட சமண கோயில்கள் காணப்படுகின்றன. நடுநாட்டில் உள்ள சமண கோயில்களை குகை கோயில்கள், கட்டடக் கோயில்கள், தற்கால கோயில்கள் என 3 வகையாக பிரித்து காண்போம். குகை கோயில்கள். மலைகள் அல்லது குன்று பகுதியில் அமைந்த இயற்கையான குகைகளில் சமண படுக்கைகளையும் சிற்பங்களையும் கல்வெட்டுகளையும் அமைத்தனர். ஆரம்ப காலத்தில் மலைக்குகைகளில் சமண படுக்கைகளை அமைத்தனர். பின்னர் அக்குகைகளில் சமண துறவிகளின் வழிபாட்டிற்கு சிற்பங்களை செதுக்கியுள்ளனர். இவையாவும் மழை மற்றும் வெயில் படாதவாறு குகைகளில் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றை குகை கோயில்கள் என அழைக்கலாம். இவ்வகை குகை கோயில்கள் நடுநாட்டில் அனந்தமங்கலம், சோழவண்டிபுரம், தியாகதுர்கம், மேல்கூடலூர், திருநாதர் குன்று போன்ற இடங்களில் காணப்படுகின்றன. கட்டடக் கோயில்கள். நடுநாட்டில் குகைகளின்றி பாறை கருங்கற்களால் கட்டப்பட்ட சமண கட்டடக் கோயில்களும் உள்ளன. சமண நெறி உணர்வின் மிகுதியால் மன்னரும் மக்களும் இவற்றின் வளர்ச்சியில் அதிக கவனம் செலுத்தியுள்ளனர். இதனால் சிறு கோயில்கள் பல்வேறு வளர்ச்சி நிலைகளை அடைந்து கற்கோயில்கள் விரிவாக்கம் பெற்றன. இவ்வகையில் பெரிய கோயில்கள் நடுநாட்டில் திருநெருங்கொண்டை, மேல்சித்தாமூர், அகலூர், வீடூர் போன்ற இடங்களில் காணப்படுகின்றன. அடுத்தது தற்கால சமண கோயில்கள். நடுநாட்டில் சமண சமயத்தவரின் இறை உணர்வை வெளிக்காட்டும் வகையில் ஆங்காங்கே பல சமண கோயில்கள் கட்டப்பட்டு வருகின்றன. சில இடங்களில் பழைய கோயில்கள் இருந்து அழிந்து பின்னர் அங்கே புதிய கோயில்கள் கட்டப்பட்டும் உள்ளன. இத்தகைய கோயில்கள் 200 ஆண்டுகளுக்குள் கட்டப்பட்டவையாக இருக்கலாம். இவ்வகை கோயில்கள் நடுநாட்டில் வலத்தி, கன்னலம், கள்ளப்புலியூர், மேல் அத்திப்பாக்கம், ஏதாநெமிலி, பெரும்புகை, அன்னமங்கலம், கீழ் வயலாமூர், வீரநாமூர், தொரப்பாடி, எயில், தாயனூர், தொண்டூர், மேல்மலையனூர், விழுக்கம், ஆலகிராமம், பேரணி, செண்டியம்பாக்கம், கள்ளக்குளத்தூர், நெடிமொழியனூர், கீழ் இடையாளம், திண்டிவனம், உப்புவேலூர், பேராவூர் போன்ற ஊர்களில் காணப்படுகின்றன. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று சமண சமய கோயில்கள் பற்றி காண்போம். தமிழகத்தில் தொடக்க காலத்தில் கட்டடக் கோயில்கள் அழியும் பொருட்களால் கட்டப்பட்டன.